ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். அப்புறம் அப்படிதான் நான் என்னடா இன்னைக்கு நான் மட்டும் வந்திருக்கே பார்க்குறீங்களா? சார் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சே ஹாய். டே ஷூ போட்டுட்ருக்கான். ஸோ நம்ம எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வ்ளாக். நாங்கள் இதுவரைக்கும் லோக்கலில் மட்டும்தான் சுற்றியிருக்கோம். அதுவும் காலையில் போனால் சாயந்தரம் வந்துடுவோம். வெளியே, அதாவது கோயம்புத்தூரோட வெளியே போயிருக்கிறது ஐ திங்க் கேரளா ஒரு தடவை போயிருக்கோம், ஊட்டி போயிருக்கோம். ஸோ போனாலும் காலையில் போனால் சாயந்தரம் வந்துடும், அவ்வளோதான். ஃபேமிலியோடு போயிட்டு வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருமே இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு லாங் ஜேர்னி போக போகிறோம். ஸோ ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேன்னு ஒரு மூணு நாள் அப்படியே நம்ம போக போகிறோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாங்க நீங்களே பாருங்கள், ஒவ்வொரு பிளேஸாக நீங்கள் பாருங்கள். ஸோ பிரவீன், ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். வி ஆர் ரெடி, வி ஆர் ரெடி ஃபார் அ லாங் ஜேர்னி. ஸோ இந்த ஜேர்னியில் நிறையா சர்ப்ரைஸ் கூட இருக்குது. ஸோ ஒரு செலிப்ரேஷன் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பார்ப்பீங்க. நம்ம கிளம்பலாமா? வாங்க கிளம்பலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரளாக்குள்ளே வந்தாச்சு. இவளுக்கு வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டிருந்தா பாலக்காடு ஃபோர்ட் வந்து போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருந்தோம். ஆக்சுவலாக வந்து பாலக்காடு வர்றது நம்மளோட பிளானே கிடையாது, இங்கேருந்து திருச்சூர் தான் நம்மளோட பிளானு. இவள் வந்து ரொம்ப கேட்டுட்ருந்தா, சரி வந்து கேரளாக்குள்ளே போகிறோம், சரி கொஞ்சம் கூடி டைம் வந்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து தம்பிக்கு ஃபோன் பண்ணப்போ தம்பி சொன்னா, 1 கிலோமீட்டர் உள்ளே போகணும், அதுக்கு அப்படியெல்லாம் நீங்கள் வந்துட்டு டைம் பார்த்துட்டு நீங்கள் வந்து விட்டுட்டு வந்துடாதீங்க, லாங் ஜேர்னி, ஒரு டைம் தான் நீங்கள் போகிறீங்க, ஸோ வந்துட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்க அப்படிங்கிற மாதிரி தம்பி சொன்னான். ஸோ வந்து பாலக்காட்டிலேருந்து உள்ளே வந்து ஃபோர்ட்டுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேரளாவுக்கு இப்போது இந்த டைம் நாங்கள் வரும்போது இபாஸ் கேட்கல. நாங்கள் வந்து இபாஸ் எல்லாம் அப்ளை பண்ணி காலங்காலத்தில் 6 மணிக்கு எழுந்திரிச்சு இபாஸ் எல்லாம் அப்ளை பண்ணி எல்லாமே இப்போ பக்காவாக பண்ணியாச்சு. பக்காவாக பக்காவாக பண்ணிட்டு வந்தனால தான் கேட்கல நினைக்கிறேன். காலே இல்லை பெல்லு அப்படிங்கிற மாதிரி எதுவுமே கேட்கல. ஸோ வந்து இப்போது ஃபோர்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம். நம்ம உள்ளே போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்கலாம்.
வந்தாச்சு. இங்கே டிக்கெட் பார்த்தீங்கன்னா 50 ரூபீஸ், அதாவது ரெண்டு பேர்த்துக்கும் வந்து 50 ரூபீஸ். இப்போ ஹெட் வந்து 25. ஏ ஆமாம் பாரு, ஆமாம் இவ்வளோ பேசு. ஆக்சுவலாக வந்து உள்ளே வந்தாச்சு, உள்ளே வந்து எல்லாம் சுற்றி பார்க்கணும், உங்களுக்கும் காமிக்கிறேன் பார்க்கணும். பட் எல்லாமே ஒரே டைப் ஆஃப் ஃபிஷ். நாமிக்கு எத்தனை வயசு தான் இருக்கும்? சோம்பேறி எவ்வளோ ஸ்லோவாக இருக்கு. நிறைய ஆமை இருக்கு எனக்கு தெரிஞ்சு, இங்கே இருந்தால் ஃபுட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம வந்து அந்த ஃபோர்ட்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம், போயிட்டுருக்கோம் போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கருங்கல்ல தான் கட்டியிருக்காங்க ஃபோர்ட்டு. சுற்றி நடுவில் ஃபோர்ட்னா சுற்றி வந்து தண்ணி. ஆமாம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த ஒரு ஏன்ஷியன்ட்லாம் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, வேற லெவலில் பண்ணிடலாம், ஃபோட்டோஷூட் பண்ணிடலாம். நான் வந்து உள்ளே போயிட்டுருக்குறோம். ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்கோம். எங்கே போனால் எங்கே வருவோம் எதுவுமே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன். ஆக்சுவலி வந்து இங்கே ஸ்டெப் ஏறி இறங்கி நின்றுங்க அப்படின்னா இங்கேருந்து தான் வந்து வெளியே வந்து தள்ளுடா ஃபோர்ட்டை காமிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அந்த கம்பி கம்பியாக இருக்கிற இடத்துல தான் நின்று மேபி எனிமீஸ் எல்லாம் வராமல் அவங்க வந்து பார்த்துருப்பாங்களா இருக்கும். எல்லாமே நம்மளோட கெஸ்ஸிங் தான். ஆக்சுவலி இதுக்குள்ளே வந்து இந்த ஃபோர்ட்டுக்கு நடுவில் வந்து ஒரு ஊர் மாதிரி இருக்குது, நிறைய வீடு இருக்குது, தமிழ்லாம் எழுதி போட்டிருக்காங்க. ஸோ இது எங்கே போகிறோம் எங்கே முடிகிறோம் எதுவும் நமக்கு தெரியல, பட் குவைட் நைஸ். ஆக்சுவலி நல்லாயிருக்கு. ஒருவேளை நம்ம வந்து அவுட்டோர் ஃபோட்டோஷூட்கெல்லாம் வரோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நல்ல பிளேஸ், நாங்களே ஒரு 4-5 கிளிப்பிங் எடுத்திருக்கோம். ரவீன் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு நானுமே இங்கே வந்ததில்லை, பாலக்காடு தான், ஆனால் வந்துட்டு இங்கே வந்ததில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். இவங்க பாட்டி வீட்டிலேருந்து நீங்கள் சொல்ல போனால் ஒரு 15-20 மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது, ஆனாலும் வந்ததில்லை. அம்மா வந்து கூப்பிட்டு போகலாம் அப்படின்னலாம் சொல்லுவாங்க. இங்கே தான் அதாவது கரெக்டாக நாங்கள் வந்து பஸ் ஏறுற இடத்துல தான் வந்துட்டு இந்த ஃபோர்ட் இருக்குது, ஆனாலும் போனது கிடையாது. நான் இன்றைக்கி தான் வந்திருக்கோம், சரி ஆசைப்பட்டாலே அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தேன். ஸோ இங்கேருந்து கிளம்பலாம். பிரம்மாண்டமாக ஒரு 1-2 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுற இடத்துலாம் இங்கே ஒன்றும் இல்லை. ஆமாம் சிம்பிளி வந்து கருங்கல் பூமின்னு சொல்கிற மாதிரி கருங்கல்ல வந்து அடிக்க அங்கே இங்கே வந்து அவ்வளோ கூட்டமும் இல்லை, நிறைய பேர் வந்துட்டு விசிட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் இல்லை. மேபி இங்கே இருக்கிற ஆளுங்களுக்கு இதெல்லாம் பார்த்து பழகி போயிருக்குமா என்னமோ. ஆமாம்
பட் ஃபோட்டோஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் இன்னும் நிறைய இருக்க மாதிரி காமிச்சுது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக தோணுச்சு. பட் இது அவ்வளோ இல்லை. பட் ஓகே, நம்ம வந்ததுக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்லாம் இல்லை, ஃபோட்டோஸ் எடுக்கலாம் நல்லா அந்த மாதிரி ஒரு. ஸோ காலங்காத்தால் நேரமாக கிளம்புறதுனால நமக்கு ரொம்ப பசிக்குது. ஸோ நம்ம போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ட்ராவலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோட்டலேருந்து வெளியே வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு கடை தேடிட்டுருக்கோம். சாப்பிட்டுட்டு அடுத்த என்ன பிளேஸ்க்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு வந்துருக்கோம், சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, ஹோட்டல் வந்துட்டு கொஞ்சம் பார்க்குறது நல்லா தான் இருக்குது. ஹோட்டல் பேர் பார்த்தீங்கன்னா மலர். ஸோ வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு, சாப்பிட்டுட்டு கிளம்பிக்கலாம். மசாலா ரோஸ்ட். மசாலா ரோஸ்ட், மசாலா ரோஸ்ட் அது Thank you.